கன்னியாகுமரி மாவட்டத்தில் மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்திலிருந்து உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் சிறுமி ஒருவரை அதிகாரிகள் மீட்டனர். சிறுமிக்கு சூடு வைத்து கொடுமைப்படுத்தி வந்த காப்பகத்தின் பெண் சமையலர், வார்டன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆலங்கோடு அருகே இயங்கி வரும் சிஎஸ்ஐ நிர்வாகத்திற்கு சொந்தமான மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் திருநெல்வேலி, நாகர்கோவில், தோவாளை உட்பட பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த மன வளர்ச்சி குன்றிய சிறுவர் சிறுமியர் 26 பேர் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்களில் மன வளர்ச்சி குன்றிய 17 வயது சிறுமியின் தலை முதல் கால் வரை சூடு வைத்து கொடுமைப்படுத்துவதாக மாவட்ட குழந்தைகள் நல அலுவலருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு ஆய்வு செய்த அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. குழந்தைகள் நல அலுவலர் ஆய்வுக்கு வந்ததை அறிந்த காப்பக ஊழியர் குழந்தைகளை அறையொன்றில் பூட்டி வைத்துவிட்டு தங்கள் வீடுகளுக்கு அவர்கள் சென்றுள்ளதாக நாடகமாடியுள்ளனர். ஆனால் குழந்தைகளின் அலறல் சத்தம் கேட்டு அறையை கண்டுபிடித்து அவர்களை மீட்ட அதிகாரிகள் உடல் முழுவதும் தீக்காயங்களோடு காணப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய சிறுமியை பார்த்ததும் அதிர்ச்சியில் உரைத்தனர். காரணம், உடலெங்கும் கொப்பளங்களும் காயங்களும் ரணங்களுமாக துடித்துக் கொண்டிருந்தால் மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி. தன்னை யார் நெருங்கினாலும் அரண்டு மிரண்ட அந்த சிறுமியின் உடலில் தீக்காயங்கள் மட்டுமில்லாது பிரம்பால் அடிக்கப்பட்ட காயங்களும் காணப்பட்டன. சிறுமியின் பரிதாபமான நிலையைக் கண்டு ஆத்திரமும் வேதனையும் அடைந்த அதிகாரிகள் காப்பக ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மனநல காப்பகத்தின் வார்டன் ஜெபப்ரியா குழந்தைகள் நல அலுவலரை பார்த்ததும் அங்கிருந்து தப்பியோட பார்த்தார். அவரை துரத்தி பிடித்த அதிகாரிகள் அவரிடமும் சமையலர் சரோஜாவிடமும் விசாரணை மேற்கொண்டனர். உனக்கு சமையல் வேலையில் நீ அதுக்கு எங்க போனான்னு எனக்கு என்னட்ட கேட்டாரு. நான் தப்புதான், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்புதான், அப்படி செய்ததே இல்லை. இன்னும் இப்ப என்ன கொடுக்கல நின்ன பார்த்தா அது எல்லாரையும் அடிக்கிறது யாரு? நீங்க தான் அடிச்சீங்களா? வேற யாராவது அடிச்சாங்க? எல்லாரும் அடிச்சோம். செல்பர் இன்னொரு செல்பர் அதுவும் அடிக்கிறேன். யாரும் அடிப்பாங்க? செல்பர் உண்டு, செல்பர் இன்னும் உண்டு. எந்த கல்பர் சார்? அவ்வளவு வேற ஏதாச்சும் அவங்க மேல உண்டு. மேல உண்டா? அரசு வழங்கும் நிதியுதவியின் மூலம் இயங்கி வரும் இந்த மன வளர்ச்சி குன்றியோர் காப்பகத்தில் குழந்தைகளுக்கு தலையில் வைக்கும் தேங்காய் எண்ணெய் முதல் அவர்களின் பெற்றோரிடமிருந்துதான் பெறப்படுகிறது என்பது குழந்தைகள் நல அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்தது. ஆவணங்களின்படி 26 குழந்தைகளில் 12 குழந்தைகள் மட்டுமே இருப்பதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள 14 குழந்தைகளின் நிலை என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இங்கிருந்த வார்டனோ இல்லை இந்த இல்ல நிர்வாகியோ இங்கே உள்ள குழந்தைங்க வந்து இந்த குழந்தைங்களை வந்து எப்படி கவனிக்கிறாங்க, யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கல. குழந்தைங்க போதிய பாதுகாப்பு பராமரிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு அரசு நிதியுதவி பெறுற ஒரு இல்லம். இங்கே போதுமான பணியாளர்கள் இல்லை. குழந்தைங்க இங்கே இருக்கிற எல்லாரும் நிறைய மன வளர்ச்சி குன்றிய குழந்தைங்க இருக்காங்க, ஆட்டிசம் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்கள பராமரிக்கிறதுக்கு தேவையான பயிற்சி பெற்ற கேர்டேக்கர்ஸ் யாருமே இங்கே இல்லை. அது மாதிரி இரவு நேரத்தில் அந்த குக்கையும் இன்னொரு ஹெல்ப்பரையும் தவிர வேற யாரும் குழந்தைங்களோட ஸ்டே பண்ணலை. தனது மகளின் நிலையை பார்த்து தான் அதிர்ச்சியடைந்ததாக கூறுகிறார் அந்த சிறுமியின் தந்தை சுப்பையா. எனக்கு இங்கே வந்துச்சு, இங்கிருந்தான் தவறு போய் யாரும் சொன்னாங்க. என் வீட்டுக்காரிக்கு போருக்கு போட்டு அவர் நம்பர் சொல்லி அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி நாங்கள் இப்போ எல்லோரும் வந்திருக்கோம். இந்த ஹாஸ்டலுக்கு பிள்ளைங்களுக்கு சொந்த பந்த எல்லாரும் சேர்ந்து என் பிள்ளைங்க நடவடிக்கை எடுத்து தரணும். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து. உடல் முழுவதும் தீக்காயங்களுடன் மீட்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமியை குழந்தைகள் நல அதிகாரிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மன வளர்ச்சி குன்றியோர் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும்
அரசு அனுமதி பெறாத காப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றது. இதை அதிரடியாக சோதனைகள் மேற்கொண்டு இந்த அரசு அனுமதி பெறாத காப்பகத்தில் இருக்கின்ற குழந்தைகளை மீட்டு அரசு காப்பகத்தில் ஒப்படைப்பதுடன் இந்த சிஎஸ்ஐ நிர்வாகத்தால் நடத்தப்படுகின்ற இந்த நிர்வாகத்தை உடனடியாக தடை செய்வதுடன் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். சிறுமியை அடித்து சூடு வைத்ததை சமையலர் சரோஜாவும் வார்டன் ஜெபப்பிரியாவும் ஒப்புக்கொண்டதை அடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள குளச்சல் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இருவரையும் கைது செய்தனர். தலைமறைவாகியுள்ள காப்பக மேலாளரும் மருத்துவருமான ராஜேஷ் சத்யாவை தேடி வருகின்றனர்.